ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் ரபிஷா டார்னி ஃப்ரம் விஷன் டிஃபென்ஸ் இன்ஸ்டியூட். ஸோ இந்த செஷன் நம்ம வந்து நியூக்ளியஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நியூக்ளியஸ் பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நியூக்ளியஸ் அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரோல் மெக்கானிசம் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு கம்பெனியை நிர்வாகம் பண்ணணும்னா கண்டிப்பாக பாஸ் இருப்பாங்கல்ல. ஸோ நியூக்ளியஸ் வந்து ஒரு பாஸாக இருக்காங்க, அவருக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்கலாம் கோஒர்க்கர்ஸ். இப்போ அவங்க கீழே தான் யார் வராங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா நியூக்ளியர் என்வலப், நியூக்ளியோலஸ், இவங்கெல்லாம் யார் அப்படின்னு நம்ம சொல்லி ஸ்டடி பண்ணலாம். ஸோ இந்த நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்கிறது எல்லா மொத்த காம்பனண்ட் பார்ட்ஸ் இன்சைட் த நியூக்ளியஸையும் கண்ட்ரோல் பண்ணும். யார் யாரெல்லாம் எந்தெந்த கோஆர்டினேஷன் பண்ணணும், யாருக்கெல்லாம் இந்த டாஸ்க் அசைன் பண்ணியிருக்காங்களோ அவங்களாம் முடிச்சுட்டாங்களா அப்படிங்கிற ஒரு சூப்பர்வைசர் பண்ணுறது வந்து இந்த நியூக்ளியஸ். இப்போ வந்து அந்த நியூக்ளியஸ்க்குள்ளே இருக்கிறதா வந்து நம்ம பார்க்குறது நியூக்ளியோலஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த நியூக்ளியோலஸ் வந்து ஒரு ரைபோசோம் ஃபேக்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ ரைபோசோம் ஃபேக்ட்ரினா நம்ம வந்து ஆல்ரெடி படிச்சிருக்கோம், ப்ரோட்டீன் சிந்தசிஸ் அப்படின்னு நம்ம படித்தோம் இல்லையா. ஸோ ரைபோசோம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றது திஸ் இஸ் கால்ட் அஸ் புரோட்டீன் ஃபேக்டரி ஆஃப் த செல். அப்போ இங்க நியூக்ளியோலஸ் அப்படின்னு நம்ம சொல்றது இட் இஸ் அ டைனி ஃபேக்டரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுக்குள்ள ஒர்க் பண்ணக்கூடிய கோஒர்க்கர்ஸ்லாம் வந்து யாருன்னா ரைபோசோம்ஸ். இவங்கெல்லாம் வந்து புரோட்டீன்ஸை வந்து சிந்தசைஸ் பண்ணுவாங்க. தே வில் சிந்தசைஸ் த புரோட்டீன்ஸ். இப்போ அடுத்ததாக யார் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தட் இஸ் நியூக்ளியோ பிளாசம். இந்த நியூக்ளியோ பிளாசம் வந்து இட் இஸ் அ ஜெல் லைக் சப்ஸ்டன்ஸ். இது ஒரு மேட்ரிக்ஸ் சப்ஸ்டன்ஸ் மாதிரி இருக்கும், ரைட், த ஜெல் லைக் சப்ஸ்டன்ஸ். ஸோ இந்த மெட்டீரியல் வந்து இட் வில் பி ஃபில்லிங் த ஸ்பேஸ் பிட்வீன் த நியூக்ளியோலஸ்க்கும் குரோமாட்டின் மெட்டீரியலுக்கும் ஸ்பேஸை வந்து ஃபில் பண்ணுது, ரைட். அண்ட் வி கேன் சே தட் ஹியர் த நியூக்ளியோ பிளாசம் வந்து சில அயான்ஸ் வந்து இட் கன்சிஸ்ட் ஆஃப் சம் அயான்ஸ் மாலிகுல்ஸ் அண்ட் சம் என்சைம்ஸ் அண்ட் நியூக்ளியோடைட்ஸ். அண்ட் வாட் இஸ் இஸ் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து இட் இஸ் அ டிரான்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் சே தட் இது வந்து சிந்தசைசிங் த லிப்பிட்ஸ் ப்ரோட்டீன்ஸ். தட் இஸ் தி மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். அண்ட் வாட் இஸ் திஸ் நியூக்ளியோ போர். இந்த நியூக்ளியோ போர் அப்படின்னு சொல்றது இட் இஸ் ஆக்டிங் ஆஸ் அ கேட்வே, ஒரு டைனி கேட்வே அப்படின்னு நம்ம சொல்லலாம், பிட்வீன் திஸ் நியூக்ளியர் என்வெலப்புக்கும் இந்த நியூக்ளியஸ்க்கும், ரைட். அண்ட் ஆல்சோ இட் வில் அலோவ் ஆல் தி சப்ஸ்டன்சஸ் ஆர் மாலிகுல்ஸ் டு கெட் இன், ரைட். அதான் வந்து நியூக்ளியோ போர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம பேலஸ்லலாம் பார்த்தோம்னா சின்ன சின்ன குட்டி குட்டி கேட்வேஸ் இருக்கும் இல்லையா. ஸோ மெனி கேட்வேஸ் வில் பி தர். அதே மாதிரி இப்போ ஒரு மாலிகுல்ஸ் வந்து உள்ளே இந்த கேட்வேல என்ட்ரு ஆகுது அப்படின்னா ஸோ இட் இஸ் ஆப்வியஸ்லி இட் ஹேஸ் டு கோ அவுட் சைட். அப்போ இன்னொரு கேட்வே இருக்கும். அதே மாதிரி ரிமைனிங் ரெஸ்ட் ஆஃப் தி மாலிகுல்ஸ் எல்லாம் வந்து இட் இஸ் மூவிங் டு தி அனதர் கேட்வே பார்த்து தான் வந்து நம்ம நியூக்ளியோ போர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ரைட். அண்ட் நியூக்ளியர் என்வலப், இப்போ நம்ம அங்கே வந்து செல்லையும் பார்த்தோம், செல் மெம்பரைனா என்னென்ட்டு. அதே மாதிரி இந்த நியூக்ளியர் என்வலப்லேயும் தர் இஸ் அ ஸ்பெஷல் கவரிங், ஒரு கவரிங் லேயர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆஸ் லைக் இப்போ நம்ம கேட்டெல்லாம் வந்து காம்பவுண்டுக்கு வந்து ப்ரொடெக்டிவாக போட்டிருப்போம்ல, அதே மாதிரி நியூக்ளியஸ்க்கு அவுட்ரு கவரிங் இஸ் கால்ட் அஸ் நியூக்ளியர் என்வலப். ஸோ இதுலேயும் இந்த நியூக்ளியஸ்க்குள்ள எந்த ஒரு சப்ஸ்டன்ஸையும் உள்ளே வரவிடாமல் அது தடுக்கும். அதுதான் வந்து நம்ம நியூக்ளியர் என்வெலப் அப்படின்னு சொல்லுவோம், ரைட். ஸோ திஸ் இஸ் அ லாக்கர் அப்படின்னு நம்ம சொல்லலாம், செக்யூர்ட் லாக்கர். தட் இஸ் நியூக்ளியர் மெம்பரேன் ஆர் நியூக்ளியர் என்வெலப். ஸோ இப்போ இந்த நியூக்ளியஸ் அப்படின்னு நம்ம சொன்னாலே அந்த நியூக்ளியஸ்க்குள்ளே ப்ரெசண்டாக இருக்கக்கூடியது என்னது, குரோமோசோம்ஸ். இந்த குரோமோசோம்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா இப்போ நம்ம குக்கிங் ரெசிபீஸ் இல்லைனா வந்துட்டு ஒரு ஓவன் ரெஃப்ரிஜிரேட்டர் ஏதாவது வாங்கணும்னா ஒரு மேனுவல் கொடுப்பாங்க இல்லையா. அந்த மேனுவலில் எப்படி வந்து அதை நம்ம ஆப்ரேட் பண்ணணும், எப்படி வந்து நம்ம அனலைஸ் பண்ணி அதை ஆப்ரேட் பண்ணுவோம், அதே மாதிரி தான் அந்த நியூக்ளியஸ் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு புத்தகம் மாதிரி இருக்கும், ரைட். அந்த புக்குக்குள்ளே ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் டிஎன்ஏ இருக்கும். ஸோ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன சாப்டர்ஸை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா குரோமோசோம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ரைட். இந்த குரோமோசோம்ஸ் வந்து ஃபர்தராக ஜெனட்டிக் மெட்டீரியல் ஸ்பிண்டில் ஃபைபர் ஃபார்மேஷன் செல் டிவிஷனுக்கு ஃபர்தராக யூஸ் பண்ணுறது அந்த குரோமோசோம்ஸ் வந்து நம்ம வி ஆர் ஸ்டடிங் திஸ், ரைட். ஸோ ஆப்வியஸ்லி இட் இஸ் யூஸ் ஃபார் செல் டிவிஷன் மெத்தட். ஸோ இப்போ இதில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து குரோமாட்டின் மெட்டீரியல் விச் இஸ் யூஸ் ஃபார் டிஎன்ஏ அண்ட் செல் டிவிஷனுக்கு வந்து இது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த குரோமாட்டின் மெட்டீரியல்ந்து தான் வந்து ஃபர்தராக அடுத்தது செல் சைக்கிள், செல் டிவிஷன் ஃபார்மேஷன் வந்து எப்படி அக்கர் ஆகுது அப்படிங்கிற ஸ்டடி வந்து அப்ரோச் பண்ணுறது அந்த நியூக்ளியஸ். ஸோ எல்லாமே வந்து இட் இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் த நியூக்ளியஸ், ரைட். And I hope that you all enjoyed the session today. Have a great day. Stay motivated and let's make it happen. Thank you.